உடம்பை முறையோடு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். 1. மலரினும் மெலியது காமன் நான் வள்ளுவன். இந்த உடம்பை முறையோடு பயன்படுத்தல். இந்த உடம்பை முறையோடு இல்லறத்தில் இருந்தாலும் சரி முறையோடு பயன்படுத்துகின்ற பண்பு தெரிய வேண்டும் அவனுக்கு. அதுக்கு ஞானம் வேண்டும். இந்த உடம்பு அசுத்த தேகம்தான். குடும்ப இல்வாழ்வுக்கு குடும்பத்தை ஈடுபடாவிட்டால் உடம்பில் அசுத்தம் சேர்ந்து விடும். இந்த தேகம் மாசுள்ள தேகம். குடும்பத்தை ஈடுபடும் பெண் உறவு கொள்ளாவிட்டால் உடம்பு கெட்டுவிடும். இதை பற்றி அறிவதற்கும் ஞானம் வேண்டும். உடம்பை பற்றி முத பொருளை பற்றி அறிந்தோம். இந்த உடம்பு எதற்கு வந்தது? ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்தது. இந்த உடம்பை காமத்துக்கு பயன்படுத்துவார்கள். காமத்துக்கு பயன்படுத்தினாலும் அது போக்கிலேயே சென்று உடம்பை காப்பாற்றிக் கொள்வார்கள். உடம்பே வளர்க்கும் உபாயம் அறிந்தன் சொல்வான். அப்போ பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொண்டும் கிடைத்துள்ள போதே பொருள் கிடைத்த போதே நல்ல நற்காரியம் செய்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு சிறப்பறிவு அதை ஞானம். அடுத்து உடம்பை முறையோடு பயன்படுத்திக் கொள்ள நீடி ஆயுள் பெற வேண்டும். அப்போ புலால் உணவு மறுத்தல், அளவோடு சாப்பிடுதல், செய்வ உணவு அளவோடு சாப்பிடுதல், நேர நேரத்து தூங்குதல், 6 மணி நேரம் நல்லா நன்றாக தூங்குதல், தேவையில்லாத சிந்திக்க மாட்டார். அப்ப தேவையில்லாத சிந்தனைகள், மிகுதி உணவு, தூக்க அழகு உடந்து தூங்குதல், அழகு தூக்க அது தூங்காதிருத்தல், ஓய்வு எடுத்துக் கொள்ளாதிருத்தல், உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உடம்பை வளர்க்க வேண்டுங்கிற ஞானமே சிறந்த ஞானம். பொருளாதாரத்தை பற்றி சொன்னும் உடம்பு, இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்கின்ற பண்பு 90 வயசில் வாழ வேண்டும். அவர் என்ன செய்வான்? காலை ஒரு நேரத்தை நிறுத்துவான், மதியமாக தான் சாப்பிடுவான். விஷயம் தெரிஞ்சவன் தான் காலையில் சாப்பிட மாட்டார். ஏதோ ஒரு கால் லிட்டர் பால் சாப்பிடுவார். காலையிலையும் சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டா என்னன்னா உடம்பை காப்பாற்றுறானா இல்லை உடம்பை கெடுத்து கொள்ள போறான்னு. அப்போ பசித்த பின் அளவோடு சாப்பிடுதல். இந்த அறிவு எப்போ வரும்? அறுசுவை கண்டு மயங்கின்ற அறிவு இருந்தால் என்ன செய்ய முடியும் அவன்? அப்போ திருவடி ஞானம், திருவர் ஞானிகளை பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? உடம்பை அறிந்து இந்த உடம்புக்கு எந்தெந்த உணவு பொருந்தும் என்று ஆராய்ந்து அந்த உணவு மட்டும் சாப்பிடுவான். அற்றதறிந்து கடைபிடித்து மாறுல தூக்கி துவர பசித்தன வள்ளுவன். அது இந்த உடம்புக்கு இதுதான் பொருந்தும், இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லை, இந்த நேரத்தில் நம்ம புரோட்டா சாப்பிடக்கூடாது, 10 மணி 11 மணிக்கு புரோட்டா சாப்பிடும் உடம்பை பற்றி உடம்பை காப்பாற்றுவான். அவன் சுவையில் அடிமையாகின்றான். சுவையிலே மயங்கி சுவையில் அடிமையாகுவான். சுவையில் அடிமையாகி கண் மிகுதியாக உண்பான். பசி இருக்காது அவனுக்கு. அந்த அறிவு, இந்த உடம்பு நமக்கு தேவை, இந்த உணவு அவசியம், பசித்த பின் சாப்பிட வேண்டும். அது அளவான உணவு, அளவான சுவை. அதுக்கு மேலே அதை பற்றி அறிகின்ற அறிவு, முதல் சாப்பிட்றது பற்றியே அறிகின்ற அறிவு சிறந்த அறிவு. எந்த உணவு சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா ஆகாது ஆகும் என்று உரைகின்ற அந்த ஞானம் வேண்டும். அதை பற்றி அறிகின்றவன் தான் நீடி ஆயுள் பெறுவான். நீடி ஆயுள் பெறுவது எதற்கு? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.